ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். உங்களுக்கு தேவையான உதவிய சாயியே உங்களை தேடி நேரடியா வந்து செய்ய போறாரு. எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இருங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பாதுகாப்பா இருங்க. அது மட்டும் இல்லாம புதிதா எதுவும் பிரச்சனை வராம வந்து பாத்துக்கோங்க. அதாவது உங்களோட மனக்குழப்பத்தினால வேற ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்து புதிதாக எதுவும் உங்களோட வாழ்க்கையில் சிக்கல்கள் வராமல் வந்து பார்த்துக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்று அதாவது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு சிக்கல்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கஷ்டமோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நிலவி வந்துட்டு இருக்கலாம். அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தவறான முடிவு எதுவும் வந்து எடுத்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சாயிய மனசில் நினச்சிக்கிட்டு எந்த ஒரு முடிவுனாலும் யோசிச்சு எடுங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு சில முடிவுகள்னால தான் நம்மளோட வாழ்க்கை மேலும் மேலும் வந்து சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு வந்து உள்ளாகுது. நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு சில முடிவுகள், ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ எதிர்பார்க்காத நேரத்தில் வருது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து கையாளுங்க. கொஞ்ச நேரம் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் போய் மாட்டிக்க வந்து நேரிடலாம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்து வரும். என்னென்னா ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து நமக்கு வந்து நேரிடும். ஆனால் அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அது இருக்கிற இடம் தெரியாமல் அது காணா போயிடும். ஆனால் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக அந்த மாதிரிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சண்டை மாதிரி வரும். வீட்டில் இருக்கவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது ஏதோ ஒரு டென்ஷனில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து விட்டுருவாங்க அவங்கள அறியாமல். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா அவங்களே வந்து அவங்களோட தவறை உணர்ந்து நம்மள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இல்லைனா நான் இந்த மாதிரி அவசரப்பட்டு பேசிட்டேன், உன் மேலே எந்த தவறும் கிடையாது. இல்லைனா நான் வெளியே இருக்க டென்ஷன் வந்து உன் மேலே காமிச்சிட்டு அது வந்து என்னோட தவறு தான், என்னை மன்னிச்சிக்கோன்னு அவங்களே இந்த மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம அவசரப்பட்டு இம்மிடியட்டாக நம்ம ஏதாவது அதுக்கு ரியாக்ட் பண்ண போனோம் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு இரண்டாக வந்து ஆகிரும். இந்த மாதிரி தான் நிறைய சூழ்நிலைகள் நம்மளை வந்து கடந்து வந்து அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆற அமர யோசித்தோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து இன்றைக்கி பெருசாக தெரிகிற ஒரு ப்ராப்ளம் வந்து நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாகிடும். ஆனால் அதை நம்ம எதெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ, எந்த ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பூதாகரமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனடியாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கணும். சில பேர்லாம் இருக்காங்க, யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், உடனே அவங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்தே ஆகணும், இல்லைனா அவ்வளோதான் பிபி வந்து ஏறிடும். ஈகோ தன்மான பிரச்சனை. என்ன தன்மான பிரச்சனை? நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நமக்கு என்ன வேணும் தன்மானம்? நம்ம ஆயுசு முழுக்க அவங்க கூட தான் வாழ போகிறோம். நம்மளோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்க கூட தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட போய் தன்மானம் வந்து பார்க்கணும்? திரும்பி நம்மள்கிட்ட தான் வந்து நிற்க போகிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்மக்கிட்ட தான் வந்து நிற்க போகிறாங்க, நம்மள்கிட்ட தான் வந்து பேச போகிறாங்க, நம்ம கூட சேர்ந்து தான் எல்லா விஷயமும் அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம எதுக்கு வந்து தன்மானத்தை வந்து பார்க்கணும், எதுக்கு வந்து ஈகோ பார்க்கணும்? இதை புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய குடும்பங்களில் வந்து இந்த சண்டை சச்சரிவு இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி இதை வந்து யாரும் வந்து புரிஞ்சுக்கிறதும் வந்து கிடையாது. புரிஞ்சிக்க முற்பட்டாலும் இன்னைக்கு இருக்க இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் அவசரமான ஒரு வாழ்க்கையெல்லாம் அவசர அவசரமாக ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தையினால நாள் கணக்காக மாத கணக்காக ஏன் ஒரு சில குடும்பங்களில் வருஷ கணக்காக பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியான முறையில் அவங்க வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போங்க. நிச்சயமாக சாய் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக சாய் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. சாய் வாழ்கிற குடும்பம் எப்படி இருக்கணும் அதை கொஞ்சம் மனசில் வந்து வச்சுக்கோங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வீட்டு கொடுக்கணும், யார் முதல்ல வீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சாயியோட பக்தர்கள் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை யாரை கூப்பிட்டாலும் சாயிராம் சாயிராம்னு வந்து கூப்பிட்றீங்க. ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட சாயிராம்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் போயிட்டு வரேன் சாயிராம், சாப்பிட்டீங்களா சாயிராம்னு எல்லாரையும் பார்த்து பார்த்து வந்து கேட்குறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு கோபமாக பேசுகிறா சாயிதான் நம்மளை பேசுகிறாருன்னு நினச்சிட்டு போங்க. சாயிதான் நம்மளை திட்டுறாருன்னு நினச்சிக்கோங்க. வெளியே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் அவங்களோட ஆன்மீகம் அவங்களோட நல்ல குணத்தை வந்து வெளியே வந்து காமிக்கிறது. ஆனால் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தான், எங்கள் வீட்லேயும் அதான் சொல்லுவாங்க. வெளியே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நல்லா சிரித்து சிரித்து வந்து பேசுகிறீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி ஆப்போசிட்டாக இருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்மளோட தவறுகள் என்னன்னு நமக்கு வந்து புரிய வருது. நம்ம வெளியே எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறோமோ அதே அளவு நம்ம வீட்லேயே வந்து விட்டு கொடுத்து போவோம். அதனால் நம்ம எந்த விதத்துலேயும் வந்து குறைஞ்சி போயிட மாட்டோம். அப்புறம் கிளைமேட்லாம் சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. எனக்கும் ஒரு வாரமாக சரியான கோல்டு ஃபீவரு அப்படியே விட்டு விட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களோட ஹெல்த் கண்டிஷனையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. மழை வந்து விடாமல் வந்து பெஞ்சிகிட்ருக்கு. சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம், கூடிய சீக்கிரமே நிலைமை சரியாகணும்னு சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். உங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.